இம்மானுவேலினும் நம்முடைய நமது ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்புடன் இந்த காலை நேரத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யோவானில் தின சுவிசேஷம் 14 18 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்தார். குறிப்பாக ஒரு 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். அப்படி ஊழியம் செய்கிற அந்த நாட்களில் தம்மோடு கூடவே இருக்கும்படியாக ஒரு 12 பேரை ஆண்டவர் தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். இப்போ அந்த ஊழியத்தின் நிறைவேறுதல் வந்துவிட்டது. இன்னும் சில நாளில் அவர் சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுக்க போகிறார். ஆகவே இந்த சீசர்களை விட்டு அவர் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த உண்மையை ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்கிறார், எப்பா நான் போக வேண்டிய நேரம் வந்துட்டு, ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே நிறைய காரியங்கள் அவர் பேசும்போது அவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த 3 வருஷம் இந்த சீஷர்களுக்கு ஏசப்பா இருந்ததுனால எந்த கவலை கிடையாது, சாப்பாடுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, எங்கே போனாலும் நல்ல மதிப்பு மரியாதை வரவேற்பு. ஆண்டவர் இவங்களுக்கும் விசுவாச பயிற்சி கொடுத்து அவங்கள ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். அவங்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு இயேசு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், ஸ்தம்பிச்சிருமே, யாரும் நம்மளை வரவேற்பாங்களா, இதை போல் நம்ம குறைவில்லாமல் இருப்போமா, இப்பெல்லாம் பல காரியங்களை குறித்து அவங்க வாழ்க்கையில் அவங்க மனசில் பல கேள்விகள். அதுக்கு கர்த்தர் கொடுக்குற பதில் தான், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆதரவற்றவர்களாக நான் விட மாட்டேன், உதவியற்றவர்களாக நான் விட மாட்டேன், தனியே இருக்கிறவர்களாக நான் விட மாட்டேன், கைவிடப்பட்டவர்களாக நான் விட மாட்டேன். சீஷர்களுக்கு அன்னைக்கு இயேசு சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கும் சொல்றாரு, நீங்கள் யாரும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் உதவியற்றவர்கள் அல்ல, நீங்கள் யாருமே எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லவே கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறார். எப்படி இயேசு இருந்தபோது சீஷர்களுக்கு கவலை இல்லாமல் குறை இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருந்ததோ அதே போல் ஒரு வாழ்க்கையை கற்று கொடுப்பதற்கு அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தார். இன்னைக்கு அந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு குறை இருக்காது, ஒரு கவலை இருக்காது. கர்த்தரே உங்களுக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்துவார். தைரியமாக இருங்க. அவிசுவாசமாக எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, இயேசு உங்கள் கூடவே இருக்கிறார், அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார். தகப்பனே, ஒரு குறைவில்லாமல் கடைசி வரைக்கும் நடத்துகிற தேவன், உலகத்தின் முடிவு பரியந்தும் எங்கள் கூட இருப்பதற்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. ஆகவே நான் திக்கற்ற நிலையில் இருக்கிறேன், உதவியற்ற நிலையில் இருக்கிறேன்னு யாரும் வருத்தப்படாதபடிக்கு அந்த வருத்தங்களை இன்றைக்கு மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.